அண்மை செய்தி. ஜெயலலிதா பல்கலைக்கழகத்தை அண்ணாமலை பல்கலைக்கழகத்துடன் இணைப்பதற்கு அதிமுக மற்றும் பாஜக எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் ஜெயலலிதா பல்கலைக்கழகத்தை அண்ணாமலை பல்கலைக்கழகத்துடன் இணைப்பதற்கான மசோதா சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான முழுமையான விவரங்களை செய்தியாளர் மணிகண்டனிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் மணிகண்டன், இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். ஜெயலலிதா பல்கலைக்கழகத்தை அண்ணாமலை பல்கலைக்கழகத்துடன் இணைக்கும் திருத்த சட்ட வாக்கெடுப்புக்கு குரல் வாக்கெடுப்பு மூலம் நடத்தப்பட்டு அந்த திருத்த சட்ட மசோதாவானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே உயர்கல்வித்துறை மானிய கோரிக்கையின் போது இது குறித்த சட்ட முன்வடிவு விரைவில் கொண்டு வரப்படும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்திருந்தார். அதன்படி இன்று மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு முன்பாக அரசின் தனி தீர்மானத்தை கொண்டு வந்தார் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி. அதற்கு பிறகாக இதற்கு கடும் எதிர்ப்பு அதிமுக தெரிவிக்கப்பட்டு அதிமுகவினர் வெளிநடப்பு செய்து சாலை மறியல் செய்து கைதும் செய்யப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்திற்கு பிறகாக அந்த மானிய இந்த இணைப்பு மசோதா பற்றிய அந்த ஆய்வு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அந்த ஆய்வின்படி குரல் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. எதிர்கட்சி தலைவர்கள் எதிர்கட்சியான அதிமுக முழுமையாக வெளிநடப்பு செய்ததன் காரணமாகவும் அதனைத் தொடர்ந்து பாரதிய ஜனதா சார்பில் ஆய்வு இந்த மனுவை ஆய்வு எடுக்கும் பொழுது மசோதாவை ஆய்வுக்கு எடுக்கும்போது நயன நாகேந்திரன் இதற்கு எதிர்ப்பினை தெரிவித்திருந்தார். அதனைத் தவிர்த்து மற்ற அனைத்து கட்சிகளுமே இதற்கு ஆதரவை தான் தெரிவித்திருந்தனர். குறிப்பாக ஜவஹர் உல்லா போன்ற தலைவர்கள் பேசும்போது ஏற்கனவே கடல் பல்கலைக்கழகம் அதே போல இயல்இசை பல்கலைக்கழகம் ஆகிய பல்கலைக்கழகங்களுக்கு ஜெயலலிதா அம்மையாரின் பெயர் சூடப்பட்டிருக்கிறது. எனவே மாணவர்களின் நலன் கருதி இது போன்ற முடிவுகளை எடுப்பது தவறில்லை என்று பேசியிருந்தனர். குறிப்பாக அதிமுக பாரதிய ஜனதாவின் எதிர்ப்பு இருந்தாலும் பெரும்பான்மையான உறுப்பினர்களின் வாக்கெடுப்பின்படி அதாவது குரல் வாக்கெடுப்பின்படி இந்த மசோதா ஏகமனதாக நிறைவேறியதாகவும் சட்ட திருத்தம் நிறைவேறியதாகவும் சபாநாயகர் அறிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.